தமிழ்நாடு யானைகள் பாதுகாப்பு மாநாடு 2023 என்ற இரண்டு நாள் கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள குளோபஸ் அரங்கில் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் குத்துவிளக்கேற்றி இதனை துவக்கி வைத்தார். இதில் தமிழகத்தில் உள்ள வனத்துறை அதிகாரிகள், வனவியல் மாணவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தன்னார்வலர்கள் இதில் பங்கேற்றனர். இந்த மாநாடு வெறும் மேடை பேச்சாக மட்டும் இல்லாமல் கலந்துரையாடல், கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்று உலக புகழ்பெற்ற யானைகள் ஆய்வாளர்கள் முதல் ஒவ்வொரு யானைகள் காப்பகத்தினுடைய அலுவலர்கள் வரை இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவியலாளர்கள், பல்வேறு அறிவியலாளர்கள் இதில் கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் பங்கேற்கிறார்கள். எல்லா வகையிலும் யானைகளை பற்றிய, யானைகளை காப்பாற்றுவதற்கான அறிவியலையும் அக்கறையையும் விதைப்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்படி அரசு முன்னின்று ஒரு மாநாட்டை இப்போது தான் நடத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக கலந்துரையாடல்கள் போன்றவை நடைபெறும். ஆனால் இரண்டு நாட்களும் யானைகளை பற்றி மட்டுமே பல்வேறு வடிவங்களில் ஒரு மாநாடாக நடைபெறுவது, அரசு நடத்துவது இப்போது தான் நடத்துகிறது. யானைகளின் வழித்தடங்களை பாதுகாப்பது, காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள், வனக்குடியேற்றம், நில ஆக்கிரமிப்பு, யானை மனித மோதல்கள், யானைகளை பாதுகாப்பதில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து இந்த கருத்தரங்கத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி, வனத்துறை முதன்மைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ, கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். So it's good to be at the Tamil Nadu Elephant Conclave, where I was happy to give a presentation on the status of elephant in India and in specific southern India, including all the threats that they face and the conservation challenges, but also the solutions with which we can assist to conserve the elephant in the wild. இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உலக யானைகள் நாள். அதை ஒட்டி இந்த மாநாடு நடைபெறுகிறது. இருந்தாலும் யானை என்பது காட்டின் பேருயிர். யானைகளை காப்பாற்றுவதன் மூலமாக காட்டை மற்ற உயிர்களையும் பாதுகாக்க முடியும். கீஸ்டோன் ஸ்பீசிஸ் என்று அதை சொல்வார்கள், ஆதார உயிர்கள். ஆகவே யானையை காப்பாற்ற எடுக்கிற எல்லா முயற்சிகளும் காட்டை காப்பாற்றும், மற்ற உயிர்களை காப்பாற்றும். ஆகியவை தான் யானைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாநாடு நடத்தப்படுகிறது.